டைரக்டர் வெற்றிமாறனின் விடுதலை படத்தின் அறிவிப்பு வெளியானதிலிருந்தே இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் திரைப்பட ரசிகர்கள் மத்தியில் கூடியிருச்சு. விண்ணை தாண்டி வருவாயாக்கோ, யாமிருக்க பயமேன் போன்ற சிறந்த பிளாக் பஸ்டர் படங்களை தயாரித்த ஆர்எஸ் இன்ஃபோர்டெயின்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் சார்பில் திரு எல்ட்ராட் குமாரால் தயாரிக்கப்படும் விடுதலை திரைப்படம் இந்திய மொழிகளில் வெளியாக தயாராக இருக்கு. உலகத்தரத்தில் இணையற்ற படைப்புகளை உருவாக்குவதில் மிகவும் பிரபலமான டைரக்டர் வெற்றிமாறன் இந்த திரைப்படத்தின் மீது ரசிகர்கள் கவனம் குவிய முக்கிய காரணமாக இருக்காரு. விடுதலை படத்தில் விஜய் சேதுபதி, சூரி முக்கிய கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க. இத்திரைப்படத்தில் பவானி ஸ்ரீ, கௌதம் வாசுதேவ் மேனன், பிரகாஷ் ராஜ், சேத்தன் மற்றும் பிரபலமான நம்பிக்கைக்குரிய பல நடிகர்கள் இணைந்து நடிச்சிருக்காங்க. மாஸ்ட்ரோ இளையராஜா இந்த படத்திற்கு இசையமைச்சிருக்காரு. இது இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கு. ஒளிப்பதிவாளர் வேல்ராஜ் மற்றும் கலை இயக்குனர் ஜாக்கி இந்த படத்தை இன்னும் அழகுபடுத்தியிருக்காங்க. இந்த படத்துடைய முதல் ஷெட்யூல் சத்தியமங்கலம் கடம்பூரில் உள்ள அடர்ந்த காடுகளில் படமாக்கப்பட்டிருக்கு. இரண்டாவது ஷெட்யூல் செங்கல்பட்டிலும், மூன்றாவது ஷெட்யூல் சிறுமலையிலும் முக்கியமான காட்சிகள் படமாக்கப்பட்டதாக தெரியுது. தற்போது திண்டுக்கல் அருகே இருக்கும் சிறுமறையில் 50 நாட்களாக ஒரே கட்டமாக 4வது ஷெட்யூல் படப்பிடிப்பு நடந்து வருது. இந்த படத்துக்காக விஜய் சேதுபதி 30 நாட்கள் தொடர்ந்து ஒரே கட்டமாக தன்னுடைய முழு பகுதியையும் நடித்து கொடுத்து முடிச்சிருக்காரு. சூரி மற்றும் பிற நடிகர்கள் சம்பந்தப்பட்ட காட்சிகள் வரும் 10ஆம் தேதிக்குள் முடிவடையும். இந்த படத்தில் கலை இயக்குனருடைய பங்கு மிகப்பெரியது. கலை இயக்குனர் ஜாக்கி சிறுமறையின் மேலே இருக்கிற மலையில் ஒரு பெரிய கிராமப்புற செட் அமைச்சிருக்காரு. மிகவும் தத்ரூபமாக ஒரிஜினல் கிராமம் போலவே இந்த செட் அமைக்கப்பட்டுள்ளது. நடிகர் விஜய் சேதுபதி பங்கிற்கும் முக்கிய அதிரடி சண்டை காட்சிகள் எல்லாமே இங்கே தான் படமாக்கப்பட்டது. இதில் இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, சண்டை காட்சியில் விஜய் சேதுபதி டூப் இல்லாமல் தானே நடிச்சிருக்காரு. கடந்த 50 நாட்களாக படத்தை சார்ந்த படக்குழுவினர் சிறுமலை பகுதியில் தங்கியிருக்காங்க. விஷப்பாம்புகள், காட்டெருமைகள், காட்டு நாய்கள் மற்றும் பூச்சிகள் கடந்து இந்த டீம் உறுப்பினர்கள் வனப்பகுதிக்குள் தொலைதூர இடங்களில் படப்பிடிப்பு நடத்துகிறாங்க. ஏதாவது அவசர நிலை, அதாவது எமர்ஜென்சி ஏற்பட்டால் மருத்துவ உதவி வேணுங்கிறதுக்காக 24/7 மருத்துவருடன் கூடிய ஆம்புலன்ஸை இந்த தயாரிப்பு நிறுவனம் அருகிலேயே வச்சுருக்காங்க. இது 4ஆம் கட்ட படப்பிடிப்பு. 3 முக்கிய அதிரடி காட்சிகள் மற்றும் 1-2 பாடல்கள் படமாக்கப்பட்டது. படப்பிடிப்புகள் முடியும் சமயத்தில் இந்த படத்துடைய ரிலீஸ் தேதி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என படக்குழு தெரிவிக்கிறது.